Hi, hello viewers, welcome to Rima channel. In the video, kids and babies kana mutton soup eppadi pandradhen paakala. Romba taste a irukum, baby ku romba pidikum, dosa, idli, rice ellathukudiyume romba virumbi saapiduvaanga. Adukana inji chinna piece poondu oru 10-12 pal eduthukonga. Adha indha maadhiri oru fine paste a arachi vechukonga. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயட்டும். குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 tablespoons அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம இந்த சூப்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பிரிஞ்சில் ஒரு சின்ன பீஸ், ஒரு பட்டை ஒரு சின்ன பீஸ், கிராம்பு 2 எடுத்துக்கலாம், சோம்பு 1 spoon அளவுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்ச அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா, அதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்ச அந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறி லீவ்ஸ் வந்து ஒரு 10 leaves அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூ பீஸ் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு சின்ன டொமேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க. ஒரு சின்ன டொமேட்டோ எடுத்துக்கோங்க. பெரிய டொமேட்டோ வேணால் ஒரு 1/2 tomato போடுங்க போதும். எல்லாமே சேர்ந்து ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்குது. இதில் வந்து கிராம்பு, இஞ்சி பூண்டு இதான் வந்து பேபிக்கான காரமே. இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சேர்க்காமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பேபி கொஞ்சம் காரமாக சாப்பிட்றாங்கன்னா லைட்டாக பெப்பர் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும். பெப்பர் போடாமையே வந்து ஓகேவாக தான் இருக்கும், பேபி சாப்பிட்றதுக்கு கரெக்டான காரமாக தான் இருக்கும் இஞ்சி போடுறதுனால. இந்த மட்டன் பாருங்கள், கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான மஞ்சத்தூளும் அதிலே போட்டிருக்கு, அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் செத்துடும். ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்காதீங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே வாங்கணும் க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருங்க. எந்த நான்வெஜ் வேணாலும் உடனே சமைச்சிருங்க, அதை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்காதீங்க. இது பாருங்கள், ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் 1 or 2 times கழுவிட்டு 1 or 2 times கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க. அழுக்கெல்லாம் போனதும் 3rd time அந்த வாட்டரை வாஷ் ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 tumbler அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் வந்து பேபிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அதே போல் இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அந்த சூப் வந்து டேஸ்டாக இருக்கிறதுக்கும் நம்ம இந்த ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம அந்த மட்டனில் கழுவி ஆட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூளே போதும். கலர் அண்டு அந்த மஞ்சத்தூள் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க இப்போ ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டுருங்க அப்போ தான் மட்டன் நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதோ பாருங்கள் 7 விசில் விட்டாச்சு நல்லா மட்டன் வெந்திருக்கு சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான் तो பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு பேபி காண மட்டன் சூப் இது வந்து இட்லி தோசையும் சட்ட சாப்பிட வைக்கலாம் 1 இயர் பேபில இருந்தே நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஒத்துக்குச்சுனா அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ரைஸ் கூடயும் சாப்பிட வைக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்தமாதிரி சூப் செஞ்சு கொடுங்க இல்லைங்க சூப் செய்கிற அன்னைக்கு நல்ல ஃபுல் டேவும் இட்லி கூட சாப்பாடு கூட தோசை கூடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்